ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் புது புக்கில் உள்ள லெசன். ஓகேவா? நியூ புக்கில் உள்ளது மனித உரிமைகள் அப்படின்ற லெசன். சரியா? இது வந்து நியூ புக் டீச்சிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். மனித உரிமைகள் லெசன். ஓகேவா? மனித உரிமைகளுக்காக வந்து போராடிய நிறுவனங்களோட வரலாற்றின் ஊடே வந்து பயணிக்குது இந்த பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை, அதாவது UDHR அப்படின்ற மனித உரிமைகளை உறுதி செய்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருது. இந்திய அரசியலமைப்பில் வந்து இடம்பெற்றிருக்க அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் பற்றிய தேசிய மற்றும் மாநில மனித உரிமை ஆணையங்கள் வந்துட்டு பற்றியும் அவற்றோட செயல்பாடுகளை பற்றியும் இந்த லெசனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனித உரிமைகள் ஆணையம் எப்படி உருவானுச்சு, அதோடய உரிமைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற அடிப்படை உரிமைகள், கடமைகள், அப்புறம் மனித உரிமைகள் ஆணையங்களோட செயல்பாடுகள், குழந்தை உரிமைகள், அப்புறம் இந்த பட்டியலினத்தவர் பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களோட உரிமைகள், அப்புறம் பெண்கள் உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், மனித உரிமைகள் வகைமைகள், இது எல்லாத்தையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 1893 ஜூன் மாதம் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பிரிட்டோரியா அப்படின்ற இடத்திற்கு வந்துட்டு தொடர் வண்டியில், அதாவது ட்ரெயினில் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து வெள்ளையர் இல்லாத ஒருத்தர் வந்து பயணம் செய்து வந்தார். சரியா? வழியில் வந்து வண்டியில் ஏறிய வெள்ளையர் இனத்தவர் ஒருவர் வந்து, இந்த வெள்ளையர் இல்லாதவர்லாம் அப்போ வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் செய்யக்கூடாது. சரியா? வெள்ளை, அதாவது நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து 3வது வகுப்பில் தான் பயணம் செய்யணும். நீ வந்து வெள்ளையர்ல இல்லை, ஏன் ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் செய்கிற, 3வது வகுப்புக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் 1வது வகுப்பில் பயணம் சீட்டை வந்து வச்சுருந்த, பயணம் சீட்டு தான் அவர் எடுத்திருக்கார்ல ஃபஸ்ட் கிளாஸில், அவர் வந்துட்டு நான் போக மாட்டேன், என்கிட்ட டிக்கெட் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டார். பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல வந்து அந்த ஓடுற வண்டியிலேருந்து ஃபஸ்ட் கிளாஸில் உட்கார்ந்துருந்த அந்த வெள்ளையர் அல்லாத ஒருத்தரை அந்த வெள்ளையர் வந்து கீழே தள்ளிட்டாரு. அந்த இரவு நேர கடும் குளிரில் வந்து அந்த நிலையத்தில் குளிர் நடுக்கத்தில் உட்கார்ந்துருந்த போது வந்து அவர்கிட்ட வந்து துளிர்விட்ட ஒரு சிந்தனை வந்து அவர் வாழ்வோட திசையே மாற்றிடுச்சு. அந்த தள்ளப்பட்டார்ல அவரோட சிந்தனை, தள்ளப்பட்டவர் யாருன்னு கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்நொடி பாருங்க, அந்நொடியிலேருந்து வந்து அகிம்சை வழி நின்று அவர் வந்து இன ஒதுக்கை கொள்கைக்கு வந்து எதிராக தன்னோட வாழ்நாள் முழுவதும் போராட உறுதி செஞ்சார். அந்த தள்ளிவிட்ட அந்த தருணம் அவர் யோசிச்சு, அந்த நபர் யாருன்னு தெரியணுமா? அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட தேசத்தந்தை காந்தியடிகள் தான். சரியா? தென்னாப்பிரிக்காவில் இந்தியர் உள்ளிட்ட வெள்ளையர் அல்லாதவர்களுக்கு எதிராக நிலவிய இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து தான் இவர் போராடணும் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை வந்து அவர் அந்த நாட்டில் வந்துட்டு எடுக்க வச்சது அந்த ரயில் பயணம் தான். உடனே அவர் அந்த நாட்டிலேயே தங்கிட்டார். காந்தியோட சத்தியாகிரகம் அப்படின்ற தனித்துவமான வழி ஒரு போராட்டம் வந்து அங்கே நடந்துச்சு இல்லை தென்னாப்பிரிக்காவில், அதுக்கும் இந்த நிகழ்வு தான் ரொம்ப ரொம்ப காரணம். 1வது வகுப்பு பெட்டியில் வந்து பயணம் செய்ய அவருக்கு உரிமை உண்டு தானே, ஏன்னா வந்துட்டு அவரும் ஒரு மனுஷன், இப்போ இவரும் ஒரு மனிதன், அவருக்கு வந்துட்டு இவரும் பணம் கொடுத்து அந்த டிக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவர் கண்டிப்பாக தாராளமாக அந்த இதில் வந்துட்டு போகலாம் இல்லையா? உரிமை மறுக்கப்பட்டது தானே அந்த இடத்துல பிரச்சனை. அப்போ அந்த மனித உரிமைன்றது அந்த இடத்துல இருக்குது தானே, நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருந்தப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் அவர் வந்துட்டு இருந்திருக்கார். ஓகேவா? பீட்டர் மரிட்ஸ்பர்க் ரயில்வே நிலையத்தில் நினைவு கல்வெட்டு வந்து காந்திக்கு வச்சுருக்காங்க தென்னாப்பிரிக்காவில். அதில் வந்து இப்படி தான் இந்த அந்த நினைவு கல்வெட்டு. ஓகேவா? அந்த ஏன் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து தான் அவர் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இவங்களை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வந்து ஒரு இதை வந்து அந்த நாட்டில் இருந்து போராட ஆரம்பித்தார். ஸோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. சரியா? ஒரு மனிதராக வந்து 1வது வகுப்பு பெட்டியில் பயணம் செய்ய வந்து காந்திக்கு வந்து எல்லா உரிமைகளும் இருந்துச்சு. ஆனாலும் அவரை வந்து பாகுபடுத்தி காட்டினது அவரோட நிறம் தான். அவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவர் வந்து வெள்ளையினத்தவர்கள் மட்டும்தான் வந்துட்டு அந்த 1வது வகுப்பில் போகணும், மிச்சம் எல்லாரும் வந்துட்டு 3வது வகுப்பில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுருந்தாங்க. மக்கள் வந்து நிறத்தாலோ அல்லது இனம், பாலினம், நீ பிறந்த நாடு, சாதி, மதம், இது எல்லாத்தோட அடிப்படையில் வந்து பாகுபடுத்தப்படுறாங்க. இந்த பாகுபாடுனால வந்து மக்கள் வந்து அவங்களோட அடிப்படை உரிமைகளை வந்து அனுபவிக்க இல்லாமலே போயிருது.
ஓகேயா? மனித உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐநா சபை வந்து மனித உரிமைகளை வந்து பின்வருமாறு வரையறுக்குது. இது முக்கியமான ஒரு டெஃபினேஷன், ஓகேவா? மனித உரிமைகளை ஐநா என்ன சொல்லுது, அதாவது இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும். எவர் ஒருவருக்கும் இந்த உரிமை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. மனித உரிமை ஐநா எப்படி வரையறுக்குது அப்படின்னா, இனம், பாலினம், தேசிய, இனக்குழு அல்லது மொழி அல்லது மதம் அல்லது வேறு எந்த தகுதியோட அடிப்படையையும் பொறுத்து எந்த மாறுபாடும் இல்லாமல் மனிதர்களை வந்துட்டு, மனிதர்களாக இருக்கிற எல்லாருக்கும் மரபாக இருக்கிற அந்த மனித உரிமை, ஒரு உரிமை தான் வந்துட்டு மனித உரிமை அப்படின்றது. இது வந்து எல்லாருக்கும் இந்த உரிமையை வந்துட்டு வழங்குறதுல பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஐநாவோட டெஃபினேஷன் மனித உரிமை பற்றினது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து மனித உரிமையோட வரலாற்று வேர்களில் உலகில் பல முக்கிய நிகழ்வுகளில் ஊடுருவி சுதந்திரம் அப்புறம் சமத்துவம் ஆகியவற்றை வந்து நிலைநிறுத்தியிருக்கு இந்த மனித உரிமைகள் அப்படின்றது. இரண்டாம் உலகப் போகிறப்ப விளைவுகளை சமாளிக்கிறதுக்கு, எதிர்காலத்தில் உலகப்போர் போன்ற நிகழ்வுகள் வந்து நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு நோக்கமாக 1945 ஐநா சபை வந்து தொடங்கப்பட்டுச்சு. மனித உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்துதல உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை, அதாவது UDHR சொல்கிறோம்ல, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அது வந்து ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது. எதுக்கு? மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துறதுல, ஓகேவா? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஓகேவா? அடுத்தது உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. இப்போ சொன்னால UDHRன்னு சொல்லிட்டு அந்த இதோட பேரறிக்கை, ஓகேவா? உலகளாவிய ஒரு பேரறிக்கை என்னது அப்படின்னா, நிறைய சட்ட மற்றும் பன்னாட்டு பின்னணியோட வந்துட்டு உலகோட பல்வேறு பகுதியிலேருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளாக தயாரிக்கப்பட்ட ஒரு உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை அப்படின்றது வந்து மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்குது. இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்குது. 1948 டிசம்பர் 10 வந்து பாரிஸில் வந்து ஐநா பொது சபையில் வந்து பொது சபை தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு 217A சொல்லி இந்த பேரறிக்கையை வந்து அனைத்துலக மாநாடுகளும் அனைத்துலக மக்களோட பொதுத்தர சாதனையும் இந்த மனித உரிமைகளை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. சரி, 1948 டிசம்பர் 10 எங்கே கொண்டு வந்தாங்க? பாரிஸில் நடந்த ஐநா பொது சபையில். சரியா, பொது சபையோட தீர்மானம் வந்து 217A, அதில் வந்து அந்த வந்துட்டு இந்த பேரறிக்கை வந்து அனைத்துலக நாடுகள் மூலம் அப்புறம் அனைத்துலக மக்களோட பொதுத்தர சாதனையுமா வந்துட்டு இந்த மனித உரிமைகளை கொண்டு வந்தாங்க, ஓகேவா? அடிப்படை மனித உரிமைகள் வந்துட்டு உலகளவில் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வந்த முதல் பேரறிக்கை தான் வந்துட்டு இது. நிறைய மொழிகளில் வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, ஓகேவா? மனித உரிமைகளை பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் வந்து 30 உறுப்புகள் இருக்குது, அதாவது 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது வந்து சுதந்திரத்திற்கான உரிமையை வந்து உறுதி செய்கிறதோட குடிமை, அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு உரிமைகளையும் தருது. இவ்வுரிமைகள் வந்து இனம், பால், தேசியம் ஆகியவற்றை கடந்து எல்லா மக்களுக்கும் வந்து பொருந்தும். ஏன்னா வந்து மனிதர்கள் எல்லாருமே வந்து சுதந்திரமாகவும் சம உரிமையோடும் பிறக்கினாங்க. அதாவது மனித உரிமைகள் பற்றிய இந்த உலகளாவிய பேரறிக்கை இருக்குல்ல, அதில் வந்து 30 ஆர்டிகல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளோட அரசியல் அமைச்சகத்தில் 30 ஆர்டிகல்ஸ் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த உலகளாவிய பேரறிக்கையிலையும் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இது வந்து சுதந்திரக்கான உரிமையை வந்து உறுதி செய்கிறதோடு குடிமை, அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு உரிமைகளையும் தருது. சரியா, இந்த உரிமைகள் எல்லாமே வந்து இனம், பால், தேசியம் ஆகியவற்றை கடந்து அனைத்து மக்களுக்கும் வந்து பொருந்தும். சரியா, ஏன்னா மனிதர்கள் அனைவருமே சுதந்திரமாகவும் சம உரிமையோடையும் பிறக்கிறாங்க. இந்த பேரறிக்கையின் போது வந்துட்டு விளக்கம், பொது விளக்கம் வந்துட்டு சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட ஆவணம் கிடையாது, ஆனாலும் அது வந்து அரசியல் மற்றும் அறநெறிசார் முக்கியத்துவம் உடையது. இந்த பேரறிக்கை, ஐநா பேரறிக்கை இருக்குதுல்ல, மனித உரிமை பேரறிக்கை, அது வந்து பொது விளக்கமானது. சரியா, சட்டப்பூர்வமான பிணைக்கப்பட்ட சட்டப்பூர்வமான ஒரு ஆவணம் கிடையாது, இருந்தாலும் அரசியல் மற்றும் அரசு அறநெறிசார் வந்து முக்கிய அரசியல் அந்த பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்க பெரும்பான்மையான உத்தரவாதங்கள் வந்துட்டு இந்த காலத்தில் தரம் மிக்க விதிமுறைகளாக நிலை பெற்று விளங்குது. அப்போ அவங்க கொண்டு வந்த உத்தரவாதங்கள், ஓகேவா?
இப்போ வந்து இறுதி இந்த இதை பார்த்துடலாம். இறுதிக்கு வந்த இனஒதுக்கல் கொள்கை, இனஒதுக்கல் கொள்கைன்னு சொல்லி சொன்னோம்ல, அது எப்படி முடிவுக்கு வந்துச்சு ஓகேவா? சிறையில் 27 வருடங்கள் கழித்த மண்டேலா விடுதலையின் போது கைகளை உயர்த்தும் காட்சி. இந்த டயக்ராமில் இருக்கிறது வந்து 27 வருஷம் நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்துட்டு சிறையிலேருந்து வெளியே வந்தப்போ அவர் கைகளை உயர்த்துற அந்த காட்சி தான் இந்த படத்தில் இருக்குது. இனஒதுக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பார்த்தேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இனப்பாகுபாடு. இது வந்து வசிப்பிடங்களும் இனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டன. குறைந்த எண்ணிக்கையிலான வெள்ளை இனத்தவர் வந்து அதிக எண்ணிக்கையிலான கருப்பினத்தவர்கள் மீது வந்து ஆதிக்கம் செலுத்திய இந்த இனஒதுக்கை கொள்கைக்கு எதிராக தென்னாப்பிரிக்க மக்கள் வந்துட்டு போராடினாங்க. சரியா, நெல்சன் மண்டேலா வந்து இனஒதுக்கல் அப்படின்ற கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார். அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்திய போது இவரை வந்து சிறையில் தள்ளிட்டாங்க. உள்நாட்டிலும் உலக நாடுகளிலிருந்தும் வந்து அவரோட போராட்டத்திற்கு வந்து ஆதரவு பெருகிச்சு. இனரீதியான உள்நாட்டு போர் ஏற்படும் அப்படின்ற அச்சத்தினால தென்னாப்பிரிக்கா தலைவர் எஃப்டபிள்யூ டி கிளர்க் அப்படின்ற கிளார்க் அப்படின்றவர் 1990 நெல்சன் மண்டேலாவை விடுதலை செஞ்சிட்டார். மண்டேலா மற்றும் டி கிளர்க் ஆகியோரது கடும் முயற்சினால் வந்து இனஒதுக்கல் கொள்கை வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. 1994 பல்லின பொது தேர்தல் நடைபெற்ற போது வந்து மண்டேலாவோட தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. அந்த நாட்டின் தலைவரானார். 1994 பல்லின பொது தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு. மண்டேலாவோட தலைமையில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுச்சு. அப்போது வந்து நெல்சன் மண்டேலா வந்து அந்த நாட்டுக்கோட தலைவர் ஆயிட்டார். சரியா, 1994 இது வந்து ஆப்பிரிக்காவில் இனஒதுக்கைகள் ஒதுக்கல் கொள்கை வந்து நெல்சன் மண்டேலா மூலமாக எப்படி முடிவுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு எப்படி பிரதமர் அந்த நாட்டை வந்து இதானார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அடுத்தது இந்த உரிமைகள்னு சொல்லி பார்த்தோம்ல, மனித உரிமைகள், அதை பார்க்கலாம். சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள். ஃபஸ்ட்டு சமூக பொருளாதார பண்பாட்டு உரிமைகள் அப்படின்றது வந்து இரண்டாம் உலக போரோட விளைவுக்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தோட ஒரு பகுதி தான் இது. சரியா, இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தோட ஒரு பகுதி. ஒரு சமூகத்தில் வந்து முழுமையாக பங்காற்ற தேவைப்படுற உரிமைகள் தான் வந்து சமூக உரிமைகள் அப்படின்னு சொல்கிற. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து அவங்களோட தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வந்து பொருளாதார நிலைக்கு உறுதி அளிக்கிறது தான் இந்த பொருளாதார உரிமைகள் அப்படின்றது. ஒவ்வொரு உரிமைகளை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டில் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட பொருளாதார சமத்துவமும் சுதந்திரமும் இதனால் வந்து பாதுகாக்கப்படுது. இந்த பொருளாதார உரிமைகள் மூலமாகவும் சமூக உரிமைகள் மூலமாகவும் பாதுகாக்கப்படுது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பண்பாட்டை வந்து கடைபிடிக்கிற உரிமைகளை வந்து உறுதிப்படுத்துவது தான் வந்து பண்பாட்டு உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பண்பாட்டு மகிழ்வில் பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம், மனித கண்ணியம், பாகுபாடின்மை எல்லாவற்றையும் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. சரியா, குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள்னு பார்த்தோன்னா அரசு வந்து சமூக நிறுவனங்களும் தனியாரோட அத்துமீறல்களிலிருந்து ஒரு மனிதனோட சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கிறது தான் வந்துட்டு இந்த உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒருத்தவங்க வந்து சமூகத்தோட குடிமையும் அரசியல் வாழ்வில் பங்கேற்கிற திறமையும் உறுதி செய்யுது. சரியா, குடிமை உரிமைகள் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன, தேசிய, நிற, பால், வயது, சமய பாகுபாடு போன்ற பாகுபாடு இல்லாமல் அரசோட சட்டத்தால் தரப்படும் உரிமைகள் தான் வந்துட்டு இந்த குடிமை உரிமைகள் அப்படின்றது. அரசாங்கம் வந்துட்டு அமைக்கிறதுக்கும் நிர்வாகம் வந்து செய்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுற உரிமைகள் தான் வந்துட்டு அரசியல் உரிமைகள் அப்படின்றது. இது வந்து சட்டத்தோட மூலமாக குடிமக்களுக்கு வந்துட்டு வழங்கப்படுது அரசியல் உரிமைகள். நாட்டோட நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடிமக்கள் வந்து பங்காற்றும் அதிகாரத்தை வந்து இந்த உரிமைகள் வந்துட்டு அளிக்குது. சரியா, அடுத்தது இந்தியாவில் அடிப்படை உரிமைகள். ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வந்துட்டு தேவையான உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இது வந்து குடிமக்களுக்கு வந்து பேசுகிற உரிமை, விரும்பிய இடத்துல வாழ்கிற உரிமை, அப்புறம் சில உரிமைகளை வந்துட்டு வழங்கி மனுஷ வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக்குது இந்த அடிப்படை உரிமை அப்படின்றது. என்னென்னு பார்த்தோன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயம் மற்றும் மனச்சான்று, சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமைகள், அப்புறம் அரசியலமைப்பு சட்ட வழி தீர்வுகளுக்கான உரிமை, இது எல்லாமே. ஓகேவா, அப்புறம் சமத்துவ உரிமை. ஃபஸ்ட்டு சமத்துவம்னா என்னது, சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறது. எல்லாருமே சமம் இந்த நாட்டில் இருக்கவங்க. சரியா, சம பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறது. சமயம், இனம், பாலினம், பிறப்பு இந்த அடிப்படையில் வந்து வேறுபடுத்தினாலோ அல்லது ஒதுக்கப்பட்டாலோ அது வந்து சட்டத்துக்கு புறம்பானதாக கருதப்படும். ஏன்னா எல்லோரும் சமம்னு பாவிக்கணும். அப்படி நடத்தினா வந்துட்டு அவங்க வந்து நீதிமன்றத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இது மாதிரி ஒருத்தவங்களை வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா. சரியா, அடுத்தது வந்துட்டு
இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், அதில் வந்து சம உரிமை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது. சம உரிமைன்றது சமமாக வந்துட்டு எல்லாருக்கும் உரிமை கொடுக்கறது கிடையாது, உரிமைகள் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத அந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதில் பார்த்தா வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பாக்ஸஸ் இருக்குது, நிற்கிறாங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கிட்டு அதில் நிற்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன குட்டையாக ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாக்ஸ் பத்தலை, சரியா, ஹைட்டு தெரியல. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைட்டாக இருக்கவங்களுக்கு சும்மா நின்னாலே தெரியும், ஸோ அவங்களோட பாக்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உரிமைகளில் நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம நாடே அந்த உரிமைகள் பெறணும், நம்ம நாடே வந்து ஒரு எழுச்சி பெறணும் அப்படின்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை பார்த்து கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சுதந்திர உரிமை, ஆறு வகையான சுதந்திரங்கள் வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, பேச்சுரிமை, அப்புறம் ஆயுதமின்றி ஒரு இடத்துல கூடுற உரிமை, அப்புறம் சங்கம் அமைக்கிற உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலையும் வசிக்கிற உரிமை, இந்தியா முழுவதுமாக சுதந்திரமாக நடமாடுற உரிமை, எந்த தொழிலையும் வணிகத்தையும் வந்து செய்கிற உரிமை. ஓகேவா, சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு பார்த்தோன்னா, 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து சுரங்கங்கள்லேயோ அல்லது மற்ற அபாயகரமான தொழிலையோ ஈடுபடுவது வந்து சட்டப்படி குற்றம். எந்த ஒரு ஒப்பந்ததாரரோ வந்து முதலாளியோ ஒரு தொழிலாளியை வந்து அவங்களோட விருப்பத்திற்கு எதிராக ஒரு வேலையில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது. சரியா, சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமைன்னு பார்த்தோன்னா, குடிமக்கள் வந்து அவங்க விரும்பிய சமயத்தை வந்து ஏற்கிறதுக்கும் பின்பற்றுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. குடிமக்கள் வந்து சில சமய நம்பிக்கைகளை வந்து ஏற்று பின்பற்றுவதற்கும், சமய நம்பிக்கைகளை வந்து தங்கள் மனசாட்சிப்படி அந்த சமய நம்பிக்கையிலே இல்லாமல் மனசாட்சிப்படி வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. யாரும் அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, இந்த சாமியை கும்பிடணும் அந்த சாமியை கும்பிடணும்னு சொல்லி. அடுத்தது பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள். அரசமைப்பு வந்து கூட்டம் பண்பாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு உரிமையை வழங்குது. கல்விக்கூடங்களை அமைக்கிறதுக்கும் நம்மளோட பாரம்பரிய பண்பாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் நமக்கு வந்து உரிமை இருக்குது. சமய சார்பு கல்வி அளிக்க மக்கள் வந்து மத நிறுவனங்களை வந்து நிறுவலாம், அரசு அதுக்கு வந்து மானியங்களை வழங்குது. இருப்பினும் வந்து சாதி, நிற, இனம் அல்லது சமய வேறுபாட்டை காரணம் கூறி யாருக்கும் வந்து இந்த நிறுவனங்களில் வந்துட்டு அனுமதி மறுத்தல் கூடாது. ஓகேவா, நீதி பேராணை அடுத்தது. அதுக்கப்புறம் வந்து உரிமைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் அந்த நீதி பேராணை பற்றி பார்த்துடலாம். நீதி பேராணை அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸில் கொடுத்துருக்குது, ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கோ அல்லது அந்த செயலை வந்து தடுக்கவோ நீதிமன்றத்தில் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படுற எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் நீதி பேராணை அப்படின்றது. சரியா, ஒன்று வந்து செய்யுங்கன்னு சொல்லியோ அல்லது செய்யாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறதுக்கோ நீதிமன்றத்தில் சட்ட அமைப்பினால் கொடுக்குற ஒரு எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, மனித உரிமைகளும் அடிப்படை உரிமைகளுக்கு இடையான வேறுபாடுகள். மனித உரிமைகள்லாம் என்ன, மனிதன் வந்து தன்மானத்தோட சுதந்திரத்தோடு வாழ்கின்ற உரிமைகள் தான் மனித உரிமைகள், சுதந்திரமாக வாழ்கிறது. அடிப்படை உரிமைன்றது அரசியலமைப்பில் காணப்படுற குடிமக்களோட ஆதார உரிமைகள், அடிப்படை உரிமைகள், அரசியலமைப்பில் குறிப்பிட்டிருக்க அந்த அடிப்படை உரிமைகள். சரியா, இது வந்து சட்டத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுது அடிப்படை உரிமைகள். ஓகேவா, மனித உரிமைகள் அப்படின்றது வந்து மனுஷனோட வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள். சரியா, இதை வந்துட்டு நம்மளால் பறிக்க முடியாது, ஏன்னா மனுஷன் பிறந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமைகள் இருக்கும், அதை வந்து நம்மளால் பறிக்க முடியாது, அதான் மனித உரிமைகள். அடிப்படை உரிமைகள்னு எடுத்துகிட்டோம்னா, மக்களோட இயல்பு வாழ்க்கைக்கு வந்து ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகளில் அடங்கும். சரியா, அடுத்து வந்து மனித உரிமைகள் வந்து பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. சரியா, மனித உரிமைகள் வந்து பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நம்மளோட நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் மூலமாக நம்ம நாட்டுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிட்டது. ஆனால் மனித உரிமைகள்ன்றது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. ஐநா மனித உரிமைகளோட பிரகடனப்படி வந்து அரசானது வந்து குறைந்தபட்ச உரிமைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிச்சு. இது வந்து மேலும் அரசு வழிகாட்டி நெறிமுறைகளைப் போல வந்து செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஓகேவா, அடுத்து அரசியலமைப்பு தீர வழிகளுக்கான உரிமை. அடிப்படை உரிமைகள் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் தரப்பட்டது. இது வந்து ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படுகளை அரசியலமைப்பு தர்ற அந்த அரசியலமைப்பு தீர்வழிகளுக்கான உரிமைப்படி அவர் வந்து நீதிமன்றத்தை வந்து அணுகலாம். அவருக்கு வந்து அந்த அடிப்படை உரிமை மறுக்கப்படுறப்ப நீதிமன்றத்தை அணுகலாம். நீதிமன்றம் வந்து அந்த குடிமகனுக்குரிய உரிமையை வந்து மீட்டளிக்கும் போது அரசுக்கு வந்து ஆணையிடுது, அதை வாங்கி கொடுங்க, அவரோட உரிமையை அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு செயல் வந்து அரசமைப்பு சட்டப்படி வந்து எதேனும் தவறாக கருதப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான சரியான தீர்வை வந்து அரசமைப்பு சட்ட தீர்வாணைகள் வந்து வழங்குது.
இப்படி வந்து ஒவ்வொரு உரிமை வந்து அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலனாகவும் அமைகிறது. அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி வந்து பிருத்திகா யாஷினி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலமாக அவங்களோட வேலைவாய்ப்பை வந்துட்டு உரிமையை வென்றாங்க. ஓகேவா, அவங்க வந்து ஒரு மூன்றாம் பாலினி தவிர அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்பட்டப்போ அவங்க அரசியலமைப்பு சட்டம் மூலமாக வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றாங்க. சரியா, அடுத்து வந்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படின்றது குடிமக்களோட கடமைகளும் அவங்களோட பொறுப்புகள் அப்படின்ற விகிதத்தில் அமைஞ்சிருக்குது. 1950 ஜனவரி 26 முதலேருந்து நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு பகுதி ஃபஸ்ட்டு இல்லை. அப்புறம் 1976 42 சட்டத்திருத்தத்தின் மூலமாக இது இணைக்கப்பட்டுச்சு. அரசியலமைப்பு வந்து 11 அடிப்படை கடமைகளை குறிப்பிடுது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மதிக்கணும். அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்களை வந்துட்டு நிறுவனங்கள் லட்சியம் தேசிய கொடி அப்புறம் தேசிய கீதம் எல்லாத்தையும் வந்துட்டு மதித்து நடக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கடமை. அடுத்தது விடுதலை போராட்ட போது வந்துட்டு நம்மளுக்கு போராடினாங்கள அவங்க அந்த வீரர்களை வந்து நினைவு கொண்டு அவங்கள பின்பற்றணும். அப்புறம் 3வது வந்து இந்தியாவோட இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை நம்ம தான் பேணி காக்கணும். 3வது கடமை. 4வது கடமை வந்து தேவை ஏற்பட்டால் நாட்டோட பாதுகாப்பு பணியில் மக்களும் வந்து ஈடுபட்டு நாட்டை பணியாற்றணும். 5வது கடமை வந்து சமயம் மொழி மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் வந்து எல்லாருமே மனசில் வந்து சகோதரத்துவம் இணக்கமும் ஏற்பட பாடுபடணும். பெண்களை இழிவு செய்கிற செயல்களை வந்து விட்டொழிக்கணும். 5வது கடமை. அடுத்து 6வது வந்து நம்மளோட கூட்டு பண்பாட்டு மரபினை வந்துட்டு போற்றி பாதுகாக்கணும். 7வது கடமை வந்து காடுகள் ஏரிகள் ஆறுகள் விலங்கினங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு புறச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதோட உயிரினங்கள் மீதும் கருணை காட்டணும். 8வது கடமை வந்து அறிவியல் உணர்வு மனிதநேயம் பகுத்தறிவு அப்புறம் சீர்திருத்த உணர்வை வந்து வளர்க்கணும். பொது சொத்துக்களை வந்து பாதுகாத்து வன்முறையை வந்து வெறுத்து ஒதுக்கணும். இது வந்து 9வது கடமை. 10வது அடிப்படை கடமை வந்து தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயற்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை வந்து அடைய முயல்வதன் மூலமாக நாட்டோட மேம்பாட்டிற்கு முயலணும். 11வது கடமை கடைசியாக ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு கடமை. ஃபஸ்ட்டு வந்து 10 கடமை தான் இருந்துச்சு. 51A மூலமாக ஆர்டிகல் 51A மூலமாக சேர்க்கப்பட்ட கடமை 11வது கடமை. 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களோட பெற்றோரும் அவங்களோட காப்பாளரும் குழந்தைகளோட கல்விக்கான வாய்ப்புக்கு வந்து வகை செய்திட வேணுன்றது 11வது கடமை. ஓகேவா, அதான் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் வந்து 2007 வந்து சட்டமாக ஏற்றப்பட்டுச்சு. இந்த சட்டம் வந்து பிள்ளைங்களுக்கும் வாரிசுகளுக்கும் அவங்களோட பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை வந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிற ஒரு சட்டப்பூர்வமான வேண்டுகோளாக இருக்குது இந்த சட்டம். ஓகேவா, இந்திய மனித உரிமைகள் ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்துட்டு 1993 அக்டோபர் 12 வந்து அமைக்கப்பட்டுச்சு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இது வந்து ஒரு முக்கியமானது. இது தன்னாட்சி அமைப்பு. இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது என்ன அமைப்பு அப்படின்னா தன்னாட்சி அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் வச்சுருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சர்வதேச உடன்படிக்கையிலையும் உத்தரவாதம் தரப்பட்டுள்ள ஒரு தனி மனிதனோட வாழ்வு சுதந்திரம் சமத்துவம் கண்ணியம் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிற மேம்படுத்தவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து பொறுப்பேற்றிருக்குது. தேசிய மனித உரிமை ஆணையத்தோட பணிகள்னு பார்த்தோம்னா மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுறது அந்த போது வந்து விசாரணை நடத்தணும். மனித உரிமை மீறல் வழக்குகளை வந்து தன்னை வந்து இணைத்து கொள்ளணும். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்துட்டு மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்ளணும், ஊக்குவிக்கணும். சமூகத்தோட பல்வேறு பிரிவினரையும் வந்து மனித உரிமை கல்வியை வந்து பரப்பணும். மனித உரிமை துறையில் பணியாற்றும் அரசரான அமைப்புகளையும் நிறுவனங்களையும் அதோட முயற்சிகளையும் ஊக்குவிக்கணும். மாநில மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க வழி செய்யும் வகையுறை வந்துட்டு பிரிவு 21 வந்து மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 இருக்குது. மனித உரிமைகள் வந்து அதாவது 93-21 வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கணும் அப்படின் சொல்கிறாங்க. மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு வந்துட்டு இந்த ஆணையத்தோட முதன்மை நோக்கமாக இருக்குது. எழுத்து மூலமாக வந்து புகார் பெறலை அப்படின்னா கூட ஆணையம் வந்து தாமாக முன் வந்து விசாரணை நடத்தும் வகையிலையும் மாநில மனித உரிமை ஆணையங்களோட செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையாக்கி வச்சுருக்குது. இந்த மாதிரி ஒழுங்காற்று விதிகளை ஆணையம் வந்து வகுத்தது மூலமாக மாநிலங்களில் ஆணையத்தோட செயல்முறைகளை வலுவாக்கியிருக்கு.
மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட பணிகள்னு பார்த்தோன்னா, மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் எல்லாத்துலேயும் வந்து குறிப்பிட்டிருக்கிற அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கிறது. அப்புறம் இதோட நோக்கங்களும் பணிகளும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை போன்றுதான் இருக்குது. ஆனால் வந்து மாநில எல்லைக்குட்பட்டதாக இருக்குது. இவ்வாணையத்தில் வந்து ஒரு தலைவரும் இரு உறுப்பினர்களும் இருக்காங்க. இந்த ஆணையத்துக்கு வந்து உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு. உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு. எந்த ஆணையத்துக்கு? மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு. அதனால் தொடுக்கப்படுற வழக்குகள் அல்லது தானாக முன்வந்து தொடுக்கும் வழக்களை வந்து விசாரித்து தீர்ப்பளிக்கலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்க வந்து பரிந்துரை செய்யலாம். இந்த ஆணையம் பரிந்துரை தான் செய்யும். இது அரசியல் அமைப்பினால் விளக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை வந்து கடந்து நம்ம வந்து வேறு சில உரிமைகளையும் வந்து உறுதி செய்யணும். ஓகேவா? அடிப்படை உரிமைகளை கடந்து இன்னும் நிறைய உரிமைகளையும் வந்து நம்ம இது பண்ணணும். அதில் முக்கியமானது வந்து குழந்தைகளுக்கான உரிமை, அதே மாதிரி பெண்களுக்கான உரிமையும் முக்கியமானது. ஓகே, குழந்தைகளுக்கான உரிமைகள். குழந்தைகளுக்கான உரிமைகள் ஐநா சபை வந்து 18 வயசில் எல்லாரையும் வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரையறுக்குது. ஐநா என்ன சொல்லுது? 18 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரையறுக்குது. இது வந்து உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தோட பிரிவு 25 இருக்குது. ஓகேவா? மனித உரிமைகள் பிரகடனத்தோட பிரிவு 25 இருக்குது. 18 வயசு நிரம்பியவங்க எல்லாமே குழந்தைங்க, 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொள்கையோட அடிப்படையில் ஐநா சபை வந்து 1989 நவம்பர் 20 குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டுச்சு. என்றைக்கு ஐநா சபை ஏற்றுக்கொண்டது? 1989 நவம்பர் 20 குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை வந்து ஏற்றுக்கொண்டுச்சு. அது என்னென்ன உரிமைகள்னா, வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை, பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை, அப்புறம் விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை, குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இது எல்லாமே. அதில் ஃபஸ்ட்டு வந்து வாழ்வதற்கான உரிமை. ஒரு குழந்தை வந்துட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்துட்டு வாழ தகுதி பெறுது. வாழ்வதற்கான உரிமை அப்படின்றது வந்து பிறப்புரிமை, அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இது மற்றும் கண்ணியமான வாழ்வு வாழும் உரிமை, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் வந்துட்டு வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது. குடும்ப சூழலுக்கான உரிமை அப்படின்றது வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு நல்ல குடும்ப சூழலை, இயல்பான குழந்தை பருவத்தை வந்துட்டு கழிக்க உரிமை உண்டு. ஆதரவற்ற, கைவிடப்பட்ட அல்லது அனாதை குழந்தைகளும் வந்துட்டு வாழ தகுதியுடையவர்கள் தான். இது போன்ற குழந்தைகள் வந்துட்டு அக்கறை உள்ள குடும்பங்களுக்கு தத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்க அனாதை குழந்தைகளை அல்லது கைவிடப்பட்ட குழந்தைகளை தத்து கொடுக்கலாம். சரியா? அடுத்து சமூக பாதுகாப்பு உரிமை. இது என்னது அப்படின்னா வந்துட்டு உடல் நலமின்மை, இயலாமை, அப்புறம் வந்துட்டு வயது முதிர்வு காரணமாக வந்து பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களால் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து தரமான வாழ்வை தர இயலாத சூழ்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு வந்து அரசு நிதி உதவி அளிக்கணும். இதுதான் சமூக பாதுகாப்பு உரிமை. சரியா? உயர் சிந்தனை, அதாவது வந்துட்டு குடியரசு, முன்னேற்றம் மற்றும் அடிப்படை உரிமைகள், இந்த மூன்றுமே வந்து காரணிகளுக்கிடையே உன்னால் ஒரு நேர்மறை தொடர்பை வந்து ஏற்படுத்த முடியுமா? குடியரசு, முன்னேற்றம் மற்றும் அடிப்படை உரிமைகள், இது மூணுக்கும் நேர்மறையான ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டியது. ஓகேவா? இதை யோசிச்சு வந்து அவங்கவுங்களோட கருத்து வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம அனலைஸ் பண்ணலாம். கல்விக்கான உரிமை. அரசியல் அமைப்போட பிரிவு 21(7)-6-14 உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி வழங்குறதுக்கு 2009 இந்திய நாடாளுமன்றம் வந்துட்டு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திச்சு. இலவசமும் கட்டாய கல்வி உரிமை சட்டமும் 2009 ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது 2009 உள்ளது. ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து தொடக்க கல்வி பயில்றதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத வலியுறுத்துச்சு. இந்த உரிமை வந்து குழந்தைகள் வந்து தொடர்க கல்வி முடியும் வரைக்கும் அருகாமையில் இருக்கிற பள்ளியில் வந்துட்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. கல்வி பயிலுற அந்த குழந்தை வந்துட்டு எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? குழந்தை விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரானவர்கள், அதாவது குழந்தைகள் வந்துட்டு எல்லாரும் அடிப்படை மனித உரிமைகள் கொண்ட தனி நபர்கள் அப்படின்னு சொல்லி கருதணும். அவங்க வந்து எளிதில் வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள். குழந்தைகள் எல்லாருமே அடிப்படை மனித உரிமைகள் கொண்ட தனி நபர்கள் அப்படின்னு சொல்லி கருதல் வேணும். அவர்கள் வந்துட்டு எளிதில் வந்துட்டு பாதிக்கக்கூடியவர்கள் தான் குழந்தைகள். சரியா? குழந்தைகள் வந்துட்டு விற்பதும் அவங்களோட கடத்துறது நடைபெறுறதும் வந்துட்டு ஏழ்மையினாலையும் பாலின பாகுபாடுனாலையும் சிதறிய குடும்பங்கள், இந்த முக்கிய காரணங்களாக இருக்குது குழந்தைகள் கடத்துல. ஓகேவா?
குழந்தைகள் வந்து பொருளாதார சுரண்டல், பாலியல் சுரண்டல், பாலியல் துன்புறுத்தல், போதைப் பொருள் கடத்துறது, அப்புறம் குழந்தை தொழில் ஆகிய காரணங்களுக்கு வந்துட்டு விற்பனை அல்லது கடத்தல் செய்யப்படுறாங்க. இது இதுக்கு எல்லாத்துக்காகவும் அவங்கள வந்து கடத்துகிறாங்க. பாலியல் சுரண்டலுக்கு, பாலியல் துன்புறுத்தலுக்கு, பொருளாதார சுரண்டலுக்கு, போதைப் பொருளை வந்துட்டு கடத்துறதுக்கு, குழந்தை தொழில் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்காக அவங்கள கடத்துகிறாங்க. சரியா, கடத்தி விற்பனையும் செய்கிறாங்க. மலாலா யூசப்சாய் இருக்காங்களே, அவங்க வந்து நோபல் பரிசு பெற்றாங்களே, அவங்கள பற்றி ஒரு குறிப்பு. நோபல் பரிசு வென்றவர் கூறுகிறார், அவங்க வந்து பள்ளியை நேசித்தேன். அவங்க சொல்கிறது, நான் பள்ளியை நேசித்தேன், ஆனால் அடிப்படைவாதிகள் என் வசிப்பிடமாகிய ஸ்வாட் பள்ளிக்கு பள்ளத்தாக்கினை ஆக்கிரமித்த பொழுது அனைத்தும் மாறியது. பெண்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. மற்ற பெண்களுக்காகவும் எங்களது கல்வி கற்கும் உரிமைக்காகவும் 2012 அக்டோபரில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது துப்பாக்கி ஏந்திய ஒருவர் எங்கள் பேருந்தில் ஏறி இதில் மலாலா யார் என்று கேட்டு என் தலையின் இடது பக்கத்தில் சுட்டான். 10 நாட்கள் கழித்து இங்கிலாந்தில் உள்ள பிரமிங்ஹாம் எனும் இடத்தில் உள்ள மருத்துவமனையில் கண் விழித்தேன். பல மாதங்கள் அறுவை சிகிச்சைகளிலும் மறுவாழ்வு சிகிச்சையிலும் கழிந்தது. இங்கிலாந்தில் உள்ள எனது புது வீட்டில் என் குடும்பத்தினரோடு மீண்டும் சேர்ந்த நான் ஒவ்வொரு பெண் குழந்தையும் பள்ளி செல்லும் வரை என் போராட்டத்தை தொடர்வேன் என உறுதி பூண்டேன். அனைத்து பெண்களும் 12 வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் என்பதை உறுதி செய்ய நான் ஒவ்வொரு நாளும் போராடுகிறேன். 130 மில்லியன் பெண்கள் பள்ளியில் பயிலாத இன்றைய சூழலில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் உள்ளன. கல்வி மற்றும் சமத்துவத்திற்காக என்னோடு சேர்ந்து போராடுவீர்கள் என நம்புகிறேன். நான் இணைந்து பெண்கள் கல்வி பயின்று வழிநடத்தும் ஒரு உலகை உருவாக்குவோம். நீ மலாலாவாக இருந்தால் என்ன செய்திருப்பாய்? மலாலாவின் போராட்டம் தேவையா? பெண்களுக்கு சமமான கல்வி உரிமை கொடுக்கப்பட்டு சமமாக நடத்தப்படுகின்றன. இதுக்கு முன்னாடி சொன்ன வரைக்கும் எல்லாமே மலாலா யூசப்சாய் வந்துட்டு அவங்கள பற்றி சொன்னது. நோபல் பிரைஸ் வாங்கினாங்களே மலாலா யூசப்சாய், அவங்கள பற்றி சொன்னது. அவங்க வந்துட்டு அவங்க வந்து பெண்கள், அதாவது பெண்களை வந்துட்டு ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக கொஞ்சம் இது பண்ணாங்க. அவங்கள வந்துட்டு இது மாதிரி சுட்டாங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு இதுதான் அது. அடுத்து வந்து இந்த இதில் வந்துட்டு ஆபத்து காலத்தில் உதவுறதுக்கு காவலன் SOS அப்படின்ற செயலியை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெண்கள் மட்டும் இல்லாமல் நெருக்கடியான சூழலில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு இந்த காவல் கட்டுப்பாட்டு அறையினை வந்துட்டு மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையை வந்துட்டு இந்த செயலியை உதவியோட எளிதாக வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள இயலும். சரியா, காவலன் SOS செயலி, இந்த வந்து செயலி. ஓகேவா, அடுத்து வந்துட்டு குழந்தை கடத்தல் பற்றி அறிந்திருக்கலாம். இந்த ஓகே, பாலியல் தொந்தரவுகளுக்கு எதிரான உரிமை அடுத்தது. அதாவது குழந்தைகள் வந்து உடலளவிலோ அல்லது மனதளவிலோ பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுறாங்க. மாநில அரசு வந்து இந்த குழந்தைகளை வந்துட்டு பாலியல் சுரண்டல்லேருந்தும் தொல்லையிலேருந்தும் பாதுகாக்கணும். அடுத்து ஓகேவா, அடுத்தது வந்து போக்சோ சட்டம், பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்கிற சட்டம் தான் போக்சோ அப்படின்றது. த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. ஒவ்வொரு நிலையிலும் வந்து குழந்தைகளோட நலனை வந்து மையமாக கொண்டு செயல்படுது. போக்சோ சட்டத்தோட சிறப்பு, போஸ்கோ சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சட்டம் வந்து 18 வயசு வரை இருக்கிற உள்ளவங்க வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரையறுக்குது ஐநா சபை மாதிரியே. இந்த குழந்தைகளோட உடல், மன, அறிவுசார், சமூக வளர்ச்சி வந்து உறுதி செய்து போக்சோ சட்டம். பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவங்களோ, குடும்ப உறுப்பினரோ, அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகமானவரோ ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை வழங்கப்படுது. குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுதோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பதிவு செய்யணும். அந்த போக்சோ சட்டப்படி பாதிக்கப்பட்ட குழந்தையை வந்துட்டு அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு அந்த சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள். 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்னா வன்கொடுமை செய்தவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கணும். கடுமையான தண்டனைகளை விதிக்கவும் வகை செய்யும் சட்டம் வந்து 2018 ஏப்ரல் கொண்டு வரப்பட்டுச்சு. குற்றவியல் திருத்த சட்டம் 2018, இது வந்து இந்திய குற்றவியல் சட்டத்தில் கடுமையான திருத்தங்களை கொண்டு வந்துச்சு. இந்த இதனோட சிறப்பம்சம் வந்து என்னென்னா, விதிக்கப்படும் அபராத தொகையானது வந்து பாதிக்கப்பட்டவரோட மருத்துவ செலவை வந்து ஈடுகட்டும் வகையில் இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த திருத்த சட்டம். என்னது, குற்றவியல் திருத்த சட்டம் 2018. சரியா, 1998 அப்படின்ற ஒரு உதவியல், சரியா, உதவி தேவைப்படுற குழந்தைகளுக்கான உதவி எண் 1998 மைய எண், சைல்ட் லைன் ஹெல்ப்லைன் சொல்கிறது. இந்தியாவோட முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை இது. குழந்தை தொழிலாளரோ அல்லது குழந்தை திருமணமோ ஏதேனும் வன்கொடுமைக்கு ஆளானாலோ
குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்துறதுக்கு இந்த நம்பர். டக்குனு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எங்கேயாவது குழந்தை திருவிழா நடந்தாலோ இல்லை குழந்தைகள் திருவிழா நடந்தாலோ வன்கொடுமை காரணமாலோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், ஓகேவா? அடுத்தது, குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டல்களுக்கு எதிரான உரிமை. குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பல்வேறு தொழிலகங்களில் குழந்தைகள் வந்து பணியமர்த்தப்படுறாங்க. இவங்க வந்து அவங்களோட குழந்தை பருவத்தையும் உடல் நலம் கல்வி ஆரோக்கியத்தையும் வந்துட்டு இழக்கிறாங்க. இது வந்துட்டு வறுமையும் தேவைகள் நிறைவேற்றப்படாத வாழ்வுக்கும் வழிவகுக்குது. இந்த குழந்தைகள் வந்து கண்ணாடி, தீப்பெட்டி, பூட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, குப்பை பொறுக்கிறது, கம்பளம், பீடி தயாரிப்பு, சுருங்க வேலை, அப்புறம் கல்குவாரி, செங்கல் சூளை, அப்புறம் வந்து தேயிலை தோட்டங்கள்லாம் அந்த குழந்தைங்க வந்து வேலை பார்க்குறாங்க, பணியில் அமர்த்தப்படுறாங்க. வேலை வாய்ப்பில் வந்துட்டு பாலின பாகுபாடு காணப்படுது. பெண் குழந்தைகள் வந்து வீடு சார்ந்த வேலையிலையும் ஆண் குழந்தைகள் வந்து கூலி வேலையிலையும் பணியமர்த்தப்படுறாங்க குழந்தைகள். இந்த குழந்தைகள் வந்து விவசாய நிலங்கள், உணவகங்கள், வாகனங்களை வந்து பழுது பார்க்கறது, பட்டறைகள், குடிசை தொழில்கள் பணிபுரிவதால் எல்லாத்துலேயும் பணிபுரியிறாங்க. குழந்தை உழைப்பை ஒழிப்பு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அடுத்தது, பச்சன் பச்சோ அந்தோலன், இளமையை காப்பாற்று இயக்கம். சரியா, இது மாதிரி நிறைய குழந்தைகள் உரிமை அமைப்புகளோட நிறுவனம் தான் கைலாஸ் சத்யார்த்தி அப்படின்ற ஒரு ஃபோட்டோவில் இருக்கவர். இவர் வந்து குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கை வந்து 86,000 அதிகமான இந்திய குழந்தைகள் வந்துட்டு இவரால் இவரோட குழு உறுப்பினரால் மீட்கப்பட்டிருக்குது. 1998 உலக மக்களோட கவனத்தை வந்துட்டு குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப வந்து 80,000 நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை வந்துட்டு இவர் வந்து நடத்தியிருக்கார், ஓகேவா? அந்த 80,000 நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு வந்து குளோபல் மார்ச் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், ஓகேவா? 80,000 அளவுக்கு. குறைபாடுகளுடைய குழந்தைகளை வந்துட்டு மற்ற குழந்தைகளை விட 3.4% வந்து அதிகமாக வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றாங்க அப்படின்னு சொல்லி உலகளாவிய ஒரு ஆராய்ச்சியோட முடிவு வந்து வெளிப்பட்டிருக்குது. சரியா, குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகளோட 3.4% அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க.